அமெரிக்காவில் சப்போர்ட் குரூப்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. கிசா கௌதமியோட குழந்தை இறந்துடுது. ஒய் மீ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தோணும் போதெல்லாம் இந்த வரியை நினச்சிக்கோங்க. வணக்கம். யாராவது நம்மளை ஏதாவது கடுமையான சொல்ல சொல்லி திட்டாங்கன்னா, என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்களே அப்படின்னு அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி பண்ணி பார்த்து அவங்க ஒரு தடவை திட்டினதை 100 தடவை 1000 தடவை வாங்கிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கு. நமக்கு நடக்கிற நல்லதெல்லாம் கொஞ்ச நாள்ல மறக்கிற நம்ம மனசு நமக்கு நடக்கிற கெட்டதை மட்டும் மறக்க தெரியாம மறக்க முடியாம தவிக்குது. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காகவே அமெரிக்காவில் சப்போர்ட் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. சப்போர்ட் குரூப்ஸ்னா நம்மள மாதிரியே கஷ்டப்படுறவங்களோட நம்மளும் போய் சேர்ந்துக்கிறது. அந்த கூட்டத்துக்கு போகும்போது முதல்ல எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் இல்லை, இந்த உலகத்துல பல பேருக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு அப்படின்னு நம்மள நாமே ஆசுவாசப்படுத்திக்க முடியும். அந்த கூட்டத்துல அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்தவங்களும் இருப்பாங்க. அவங்கள பார்த்து என்னாலையும் இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர முடியுங்கிற தைரியம் நமக்கு வரும். அமெரிக்கால உடல் எடையை குறைக்கிறது எப்படி, ஆபீஸ் பிரச்சனைகளை கையாள்றது எப்படி, இந்த மாதிரியான சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கும் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு, விவாகரத்தை கையாள்றது எப்படி, பெத்த பிள்ளையை பறிகொடுத்த துன்பத்திலிருந்து வெளிவர்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி பெரிய கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கும் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு. ஆனா சப்போர்ட் குரூப்ஸ் அப்படிங்கிற அந்த ஐடியா அமெரிக்கால உதிச்சது இல்ல, அது நம்ம நாட்டில் உதிச்சது. கிசா கௌதமின்னு ஒரு அம்மா, புத்தர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்களோட குழந்தை திடீர்னு இறந்து போச்சு. யாரு வந்து என்ன ஆறுதல் சொல்லியும் அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல. பெத்த பிள்ளைய பறிகொடுத்தவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்திட முடியும்? இதை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் அந்த அம்மா கிட்ட வந்து, நீ போய் புத்தரை பாரு, உனக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே பிள்ளைய தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடினாங்க. புத்தர் எவ்வளோ பெரிய மகான், என் பிள்ளைய உயிர்ப்பிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு நினச்சி தான் ஓடினாங்க. புத்தர் இந்த அம்மாவை பார்த்த உடனே ஏதோ சொல்றதுக்கு வாய் எடுத்தார். ஆனா அவங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க என் பிள்ளைய உயிர்ப்பிச்சு கொடுத்தா மட்டும்தான் நான் உங்களை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இவங்க ஆறுதல் சொல்லி தேத்த முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத புத்தர் புரிஞ்சுக்கிட்டாரு. நான் உங்க பிள்ளைய உயிர்ப்பிச்சு தர்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க கிராமத்துல போய் ஒரு வீட்டுல இருந்து கொஞ்சம் எள்ளு வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த அம்மா, எள்ளுதானே, கட்டாயம் வாங்கிட்டு வரேன்னு திரும்ப போனாங்க. அப்ப புத்தர் சொன்னாரு, இருங்க இருங்க, நீங்க இதுவரைக்கும் மரணத்தையே சந்திச்சிராத ஒரு வீட்டுல எள்ளு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அம்மாவுக்கு நம்ம பிள்ளை உயிர்ப்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு நினப்பு தான், வேற எந்த நினப்பும் இல்லை. மரணத்தையே சந்திக்காத வீடு தானே, கட்டாயம் வாங்கிட்டு வரேன் எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ஒரு வீட்டு கதவை தட்டினாங்க. எனக்கு கொஞ்சம் எள்ளு வேணும் அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா உள்ள போனாங்க. இருங்க இருங்க, உங்க வீட்டுல இது வரைக்கும் சாவு நடக்கல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா ரொம்ப சோகத்தோட, இல்ல, போன வருஷம் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி வேகமா அடுத்த வீட்டுக்கு ஓடினாங்க. அங்க போய் எனக்கு கொஞ்சம் எள்ளு வேணும்னு கேட்டாங்க. அவங்க எடுக்க போனப்ப, உங்க வீட்டுல இது வரைக்கும் சாவு நடக்கலன்னு அங்கேயும் கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, போன மாசம்தான் என் கணவர் இறந்து போயிட்டாருன்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. வேகமா அடுத்த வீட்டுக்கு போனாங்க, அதுக்கடுத்த வீட்டுக்கு போனாங்க. எல்லா வீட்லயும் எங்க அப்பா, எங்க அம்மா, என் கணவர், என் பிள்ளை, என் தாத்தா, பாட்டி, யாரோ ஒருத்தர் இறந்துட்டதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தாங்க. சாவே நடக்காத ஒரு வீட்டை கூட அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களுக்கு புரிஞ்சுது, குழந்தைய சுடுகாட்டுல போய் புதைச்சிட்டு அப்புறமா புத்தரை பார்க்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு, சாவுங்கிறது எல்லாருக்கும் நடக்கிற ஒண்ணு, அந்த துன்பத்தை எல்லாருமே அனுபவிக்கிறாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு, இது எனக்கு மட்டுமானது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. துன்பத்துல இருந்து வெளியே வர்ற வழியை பௌத்தமும் சொன்னது, நம்ம தமிழும் சொன்னது. பக்குடுக்கை நன்கணியார்னு ஒரு புலவர், அவங்க தெருவில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த தெருவில் இருந்த ஒரு வீட்டில் சாவு பறை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பறை இசையில் பல வகை இருக்கு, அதில் ஒரு இசை தான் சாவுக்காக அடிக்கிறது, அந்த அடியை தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் தெரியும் அந்த வீட்டில் ஏதோ சாவு நடந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அந்த வீட்டில் உள்ள உட்கார்ந்துருந்தவங்களும் கண்ணீரும் கம்பலையுமா இருந்தாங்க. அங்கே போகிறவங்க எல்லாம் ஒரே சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. அப்போவே நன்கணியாருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டில் ஏதோ சாவு நடந்திருக்குன்னு. சரின்னு அந்த வீட்டை தாண்டி வரும்போது
போது அடுத்து ரெண்டாவது வீட்டுல பெரிய கொட்டகை எல்லாம் போட்டு தோரணம் எல்லாம் கட்டி இருந்துச்சு. அங்க முழவு இசை இசைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு சந்தோஷமான காரியத்துக்கு, முக்கியமா கல்யாணத்துக்கெல்லாம் இசைக்கிற ஒரு இசை. அதே மாதிரி அந்த வீட்டுல எல்லாரும் ஒரே சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியா அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. நகையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க, பூவெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த வீட்டை பார்க்கும் போதே தெரிஞ்சது, சரி இந்த வீட்டுல ஏதோ கல்யாணம் நடக்குது அப்படின்னு. இந்த ரெண்டையும் அடுத்தடுத்து பார்த்துட்டு அவங்க தாண்டி வந்தோன்னு அவங்களுக்கு தோணுச்சு, என்னது இது, ஒரு வீட்டுல அவ்வளவு கஷ்டம், அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு வீட்டுல இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கூட அந்த கடவுளுக்கு பண்பே இல்லை, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கோபமா கடவுளை திட்டுறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போன உடனேதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இந்த உலகத்துல துன்பம்ங்கிறது இயற்கையானது, எல்லாருக்குமே வரக்கூடியது. அந்த துன்பத்துக்கு நடுவுல வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன இன்பங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை பார்க்க கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படிங்கிற உண்மைய அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதையே பாட்டாவும் பாடி வச்சாங்க. பாட்டை பார்ப்போமா? சாவு பறைய நெய்தல் பறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓரியில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூ அணி அணிய, பிரிந்தோர் பைதல் உன் கண் பனி வார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற அப்பண்பிலான் இன்னாது அம்மை இவ்வுலகம், இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே அப்படின்னு புறநானூற்று பாட்டுல பக்குடுக்கை நன்கணியார் சொல்றாங்க. வை மீ, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு எப்பவாவது நமக்கு தோணும் போது, புத்தர் கிசா கௌதமிக்கு காட்டின வழியும், இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே அப்படிங்கிற இந்த வரியும் தான் நமக்கான சப்போர்ட் குரூப்ஸ். நன்றி.